சக்தியானவா ஜீவநாயகா அன்பாலே வாழும் தேவா சக்தியானவா ஜீவநாயகா அன்பாலே வாழும் தேவா ஆதி அந்தமாய் அருள்நீதி உண்மையாய் என்றென்றும் வாழும் தேவா சக்தியானவா ஜீவநாயகா அன்பாலே வாழும் தேவா மக்கள் யாவரும் அன்பில் அக்களிக்கவா அக்களிக்கவா அன்பில் அக்களிக்கவா அச்சமின்றியே வாழ்வில் ஒத்துழைக்கவா ஒத்துழைக்கவா வாழ்வில் ஒத்துழைக்கவா திக்கனைத்துமே உம்மை எதிரொலிக்கவா எதிரொலிக்கவா உம்மை எதிரொலிக்கவா யுத்தம் நீங்கியே அமைதி உதிக்கச் செய்யவா உதிக்கச் செய்யவா அமைதி உதிக்கச் செய்யவா பூமி எங்குமே நெஞ்சம் யாவும் தங்கியே அன்பாலே வாழும் தேவா சக்தியானவா ஜீவநாயகா அன்பாலே வாழும் தேவா தந்தை மகன் தூயாமியாரின் பெயராலே ஆமென் நமக்காக பலியாகி உயிர்த்தெழுந்த நம் தலைவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக உம் ஆன்மாவோடும் இருப்பதாக இயேசு கிறிஸ்துவிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் இன்றைய திருப்பலிக்கு வருகை அன்போடு அழைக்கின்றேன். சடங்குகளும் சம்பிரதாயங்களும் வெளிப்புற அடையாளங்கள், ஆனால் உண்மையிலேயே உள்ளம் மிக மிக முக்கியமானது. உள்ளத்தில் எழுகின்ற எண்ணமும் சிந்தனையும் தூய்மையானதாக இருந்தால் வாழ்வு முழுவதும் தூய்மையானதாக இருக்கும். வெளிப்புறத்தை அலங்கரித்து விட்டு உட்புறத்தை அலங்கோலமாக்கினால் வாழ்வு கூட நமக்கு அழிவை கொடுக்கும். இன்றைக்கு வாழ்வை கொடுக்கின்ற சிறப்பான மனநிலைக்காகவும் உள்ளத்திற்காகவும் இந்த திருப்பலியில் நம்பிக்கையோடு மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, இன்றைய தினம் சிறப்பாக கொரோனா தொற்று நோயிலே பாதிக்கப்பட்டிருக்கின்ற மக்களுக்காக ஜெபிப்போம். மீண்டு வர வேண்டும் என்று, இந்த நோய் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்று, மனித சமுதாயம் மீண்டும் புத்துணர்ச்சியோடும் எழுச்சியோடும் எழ வேண்டும் என்று நம்பிக்கையோடு மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளையும் உங்களிடமும் நான் பாவினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும்பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூத புனரணிவரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே
ஆகிறீ இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது அருள் என்றும் எங்கள் முன் செல்லவும் எங்களை தொடர்ந்து வரவும் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் நற்செயல் புரிவதில் என்றும் கருத்தாயிருக்க செய்வீராக. உம்மோடு தூயாமியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகி இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆமீ. அன்பின் வழியாய் செயலாற்றும் நம்பிக்கை ஒன்றே இன்றியமையாதது. திருத்துதர் பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 5 இறை வசனங்கள் 1-6 முடிய. சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து அடிமை நிலையிலிருந்து தம்மை விடுவித்து தமக்கு உரிமை வாழ்வை அளித்துள்ளார். அதில் நிலைத்திருங்கள். மீண்டும் அடிமைதனை என்னும் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொள்ளாதீர்கள். பவுலாகிய நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் விருத்த சேதனம் செய்து கொண்டால் கிறிஸ்துவால் உங்களுக்கு பயனே இல்லை. விருத்த சேதனம் செய்து கொள்ளும் ஒவ்வொருவரும் திருச்சட்டம் முழுவதையும் கடைபிடிக்க கடமை உண்டு என்பதை நான் மீண்டும் வற்புறுத்தி கூறுகிறேன். திருச்சட்டம் சார்ந்த செயல்களால் இறைவனுக்கு ஏற்புடையவராக முயலும் நீங்கள் கிறிஸ்துவுடன் உருவற்று போய்விட்டீர்கள், அருளை இழந்துவிட்டீர்கள். ஆனால் நாம் தூய ஆவின் துணையால் நம்பிக்கையின் வழியாய் இறைவனுக்கு ஏற்புடையவர் ஆக்கப்படுவோம் என்னும் எதிர்நோக்கு நிறைவேறும் என ஆவலோடு காத்திருக்கிறோம். கிறிஸ்து இயேசுவோடு இணைந்து வாழ்வோம். விருத்த சேதனம் செய்து கொண்டாலும் செய்து கொள்ளாவிட்டாலும் அவர்களுக்கு எப்பயனும் இல்லை. அன்பின் வழியாய் செயலாற்றும் நம்பிக்கை ஒன்றே இன்றியமையாதது. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, உமது பேரன்பு எனக்கு கிடைக்க செய்யும். ஆண்டவரே, உமது பேரன்பு எனக்கு கிடைக்க செய்யும். ஆண்டவரே, உமது பேரன்பு எனக்கு கிடைக்க செய்யும். உமது வாக்குறுதியின்படி நீர் என்னை மீட்பீராக. என் வாயினின்று உண்மையின் சொற்கள் நீங்க விடாதேயும். ஏனெனில் உம் நீதி நெறிகள் மீது நான் நம்பிக்கை வைத்துள்ளேன். பல்லவி. ஆண்டவரே, உமது பேரன்பு எனக்கு கிடைக்க செய்யும். ஆண்டவரே, உமது பேரன்பு எனக்கு கிடைக்க செய்யும். உமது திருச்சட்டத்தை நான் எப்போதும் கடைபிடிப்பேன். என்றென்றும் எக்காலமும் அதை பின்பற்றுவேன். உம் நியமங்களை நான் நாடியுள்ளதால் பரந்த பாதையில் தடையின்றி நான் நடப்பேன். பல்லவி. ஆண்டவரே, உமது பேரன்பு எனக்கு கிடைக்க செய்யும். ஆண்டவரே, உமது பேரன்பு எனக்கு கிடைக்க செய்யும். உம் கட்டளைகள் நான் மகிழ்ச்சூறுகின்றேன். அவற்றை பெரிதும் விரும்புகின்றேன். நான் விரும்பும் கட்டளைகளை நோக்கி என் கைகளை உயர்த்துகின்றேன். உம் விதிமுறைகளை பற்றி நான் சிந்திப்பேன். பல்லவி. ஆண்டவரே, உமது பேரன்பு எனக்கு கிடைக்க செய்யும். ஆண்டவரே, உமது பேரன்பு எனக்கு கிடைக்க செய்யும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. கடவுளுடைய வார்த்தை உயிருள்ளது,
ஆற்றல் வாய்ந்தது உள்ளத்தின் சிந்தனைகளையும் நோக்கங்களையும் சீர்தூக்கி பார்க்கின்றது. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உமான்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தி அதிகாரம் 11 இறைவார்த்தைகள் 37-41 முடிய. அக்காலத்தில் இயேசு பேசிக் கொண்டிருந்த போது பரிசேயர் ஒருவர் தம்மோடு உணவு அருந்தும்படி அவரை கேட்டுக்கொண்டார். அவரும் சென்று பந்தியில் அமர்ந்தார். உணவு அருந்த முன்பு அவர் கை கழுவாததை கண்டு பரிசேயர் வியப்படைந்தார். ஆண்டவர் அவரை நோக்கி கூறியது, பரிசேயரே, நீங்கள் கிண்ணத்தையும் தட்டையும் வெளிப்புறத்தில் தூய்மையாக்குகிறீர்கள், ஆனால் உங்களுக்கு உள்ளே கொள்ளையும் தீமையும் நிறைந்திருக்கின்றன. அறிவியலிகளே, வெளிப்புறத்தை உண்டாக்கியவரே உட்புறத்தையும் உண்டாக்கினார் அல்லவா? உட்புறத்தில் உள்ளவற்றை தர்மமாக கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அனைத்தும் தூய்மையாயிருக்கும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவல் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய முதல் வாசகம் பதிலுரை பாடல் பல்லவி மற்றும் இன்றைய நற்செய்தியானது நமக்கு ஒரு அழகான செய்தியை தருகின்றது. அது என்னவென்றால், வாழ்க்கையிலே நாம் வெளிப்புறத்தை விட்டுவிட்டு உள்புறத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அதாவது நாம் நாமாக இருக்க வேண்டும், இறைவன் கொண்ட குணங்களை பெற்று வாழ வேண்டும் என்பதைத்தான் இன்றைய நற்செய்தி நமக்கு அறிவுறுத்துகின்றது. அடையாளங்கள், இன்றைய முதல் இன்றைய முன்னுரையில் கூறியது போல் அடையாளங்கள். எது அடையாளங்கள்? அடையாளங்கள் என்பது நமது வாழ்க்கையாக இருக்க வேண்டும். நமது வாழ்க்கையில், நமது செயல்களில், நாம் செய்யும் ஒவ்வொரு காரியங்களிலும் நாம் நன்மையை கொண்டு செய்தோமானால் அதுதான் மாபெரும் அடையாளமாக இருக்கும். இன்றைய நற்செய்தி, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தனது கைகளை கழுவவில்லை உணவு அருந்துவதற்கு முன்பு. ஆண்டவர் ஏன் அது தவறா சரியா என்று நாம் இங்கு பேச விரும்பவில்லை. இன்றைய காலகட்டத்திலே இந்த கொரோனா தொற்று நோய் குறிப்பாக நாம் கைகளை எப்போதும் முகங்களையும் கைகளையும் மற்றும் எல்லாவற்றையும் தூய்மையாக வைத்திருக்க வேண்டும் என்று கூறுகிறது. ஆண்டவர் அவர்களிடம் ஒரு செய்தியை கூறுகின்றார். என்னவென்றால், நீங்கள் வெளிப்புறத்தை மட்டும் கணக்கில் எடுத்துக் கொள்ளாமல் உள்புறத்தையும் கணக்கில் எடுத்துக் கொள்ள வேண்டும், வெளிவேடக்காரர்களாக இருக்க வேண்டாம் என்று. அதைத்தான் ஆண்டவர் இன்னும் ஒரு நிகழ்வில் கூறியிருக்கிறார். வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளாக நாம் இருக்கக்கூடாது. ஏனென்றால் ஒரு கல்லறையின் வெளிப்புறத்தில் அழகாக இருக்கலாம், ஆனால் உட்புறத்தில் எலும்புகளும் எலும்பு துண்டுகளும் கூடுகளும் தான் இருக்குமே தவிர நல்லவை அல்ல. அதுபோல்தான் நாம் நமது உள்ளத்தை அகத்தை தூய்மையாக வைத்திருக்க வேண்டும். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவைப் போல, அவரைப் போல அவர் செய்தவற்றை நாமும் செய்ய வேண்டும். நடிப்பதை விட்டுவிட்டு, போலி வேடக்காரர்களாக இருப்பதை விட்டுவிட்டு, முகமூடி அணிவதை விட்டுவிட்டு, உள்ளத்தின் அளவிலும் செயலின் அளவிலும் தூய்மையோடும் நல்ல உள்ளத்தோடு வாழும் போது நாம் இறைவனின் பிள்ளைகளாக வாழ்வோம். இதை தன்னுடைய முதல் வாசகத்திலே அழகாக போலடிகளார் கூறுகிறார். அன்பை மையமாக கொண்டு வாழ்வோம். நம் அன்பை மையமாக கொண்டு வாழும் போது அதுதான் நமது அடையாளமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் ஆண்டவரின் பிறப்பு முதல் இறப்பு வரை ஆண்டவர் தனது அடையாளமாக கொண்டது அன்பை ஒன்றும்தான், அன்பை மட்டும்தான். அதுபோல நாம் வாழ்க்கையிலே அன்பை மையமாக கொண்டு வாழ்வோம். அதே நமது அடையாளமாக இருக்க ஜெபிப்போம். முழுவதும் உன்னிடம் தருகின்றே, இம்மனம் அறிந்து நீ உன் கையில் ஏற்றிடுவாய். உண்மைக்காக வாழ்ந்திடும் நெஞ்சம் என்னில் உண்டு.
துணிந்திடும் உந்தன் பாதை சென்று என் நெஞ்சில் வாழ்பவன் நீதானே இனி அச்சம் கொள்வதும் நீந்தானே எந்தன் பணியில் ஆயிரம் தடைகள் வந்திடுபாயினும் இயேசுவே உனது வழியில் பயணம் தொடரும் என்னையே முழுவதும் உன்னிடம் தருகின்றே மனம் அறிந்து நீ உன் கையில் ஏற்றிடுவா. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பல் எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் நமது கையிலிருந்து பலியேற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் ஒப்பு கொடுக்கும் இப்பலியின் காணிக்கைகளோடு நம்பிக்கையாளரின் வேண்டல்களையும் ஏற்றருளும். இவ்வாறு இறைப்பற்றோடு நாங்கள் ஆற்றும் இப்பணியால் விண்ணகமாட்சிக்கு கடந்து செல்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை என்று ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருட்கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாது. எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே வானதூத திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்வதாவது, தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் அன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஓசன்னா. தாயும் தந்தையுமான இறைவா, நிமையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீரர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவன் நம்மை இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே நீர் வருமளவும் ஓமத்
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் இப்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டி எனவே மக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ் எங்களாயர் பீட்டர் அபீர் மற்றும் அனைத்து திரு அவையோடும் உமது அன்பை நிறைவாய்ப்பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தலம் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து ஒளிமைக்கு உன் திருமன் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயன புனித மரியாள் அவருக்கு உறுதுணையாக இருந்து வழி நடத்திய புனித யோசியப்பு அனைத்து திருத்தூதர்கள் புனிதர்கள் வழியாக நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தொகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாகும் இப்போது நிறுத்த வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய பரிசுத்தாவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கடவுளை நம் தந்தையின் அழைக்க இயேசு நமக்கு கற்பித்தார். எனவே நாம் அனைவரும் இணைந்து துணிந்து சொல்லுவோம். விண்ணுலையில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலையில் நிறைவேறுவது போல மண்ணுலையிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமீன். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இது இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குகின்றவன். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் எனது ஆன்மா நலமடையும். என் தேடல் நீ, என் தெய்வமே, நீ இன்றி என் வாழ்வு நிறம் மாறுதே. உன்னை மனம் தேடுதே, நீ வழிகாட்டுமே. என் தேடல் நீ, என் தெய்வமே,
நீயின்றி என் வாழ்வு நிறம் மாறுதே, வழி மனம் தேடுதே, நீ வழி காட்டுமே. இறைவா இறைவா வருவாயிங்கே, இதயம் அருகில் அமர்வாயின்றே. இறைவா இறைவா வருவாயிங்கே, இதயம் அருகில் அமர்வாயின்றே. ஒரு கோடி விண்மீன்கள் தினம் தோன்றினும் நீ இன்றி என் வாழ்வு இருள் சூழ்ந்திடும். பிறர் அன்பை என் பணியில் நான் ஏற்கையில் உன் அன்பு உயிர் தந்து வாழ்வாகிடும். இறைவார்த்தையில் நிறைவா மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மாண்புக்கு உரிய உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோ. அதனால் புனிதமிக்க உடலாலும் இரத்தத்தாலும் எங்களுக்கு உணவு அளிப்பது போல எங்களை அவரது இறை இயல்பிலும் பங்கு பெறச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பிலும் அருளிலும் வாழ சென்றுவார் உங்கள் திருப்பலின் நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. வலது வாய்க்காலுக்காக செபம். அன்பு தந்தை இறைவா, அன்பு தந்தை இறைவா, கேளுங்கள் கொடுக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர், தேடுங்கள் கண்டடைவீர் என்ற இறைவார்த்தையில், என்ற இறைவார்த்தையில் நம்பிக்கை வைத்து ஜெபித்தோம், நம்பிக்கை வைத்து ஜெபித்தோம். அதன் பலனாக, அதன் பலனாக எங்களுடைய பகுதிக்கு தேவையான, எங்களுடைய பகுதிக்கு தேவையான குடிநீர் திட்டங்களை நிறைவேற்றி, குடிநீர் திட்டங்களை நிறைவேற்றி எங்களுடைய இல்லங்களுக்கு, எங்களுடைய இல்லங்களுக்கு நல்ல குடி தண்ணீரை, நல்ல குடி தண்ணீரை பெற்றுக் கொடுத்ததற்காக, பெற்றுக் கொடுத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம், உமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்களுடைய நீண்ட கால திட்டமான, எங்களுடைய நீண்ட கால திட்டமான வலது வாய்க்கால் திட்டத்திற்கு, வலது வாய்க்கால் திட்டத்திற்கு 262 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கி, 262 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கி எங்களுடைய தண்ணீர் அவகாசத்தையும், எங்களுடைய தண்ணீர் அவகாசத்தையும் மீட்டெடுத்து கொடுத்ததற்காக, மீட்டெடுத்து கொடுத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம், உமக்கு நன்றி கூறுகின்றோம். இத்திட்டம், இத்திட்டம் விரைவில் நிறைவேற்றப்பட்டு, விரைவில் நிறைவேற்றப்பட்டு எம்முடைய பகுதி வாழ் மக்கள் அனைவரும், எம்முடைய பகுதி வாழ் மக்கள் அனைவரும் நலமும் வளமும் பெற்றுக் கொள்வார், நலமும் வளமும் பெற்றுக் கொள்வார்களாக. இவற்றை, இவற்றை எங்கள் ஆண்டவராகிய, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக, கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம், உம்மை மன்றாடுகிறோம். ஆமென், ஆமென். மாதாவே சரணம், உந்தன் பாதாரம் உவிக்காதாரம், கன்னி மாதாவே சரணம், மாதாவே சரணம், உந்தன் பாதாரம் உவிக்காதாரம், கன்னி மாதாவே சரணம். மா பாவம் ஏமை மேவாமல், மா பாவம் ஏமை மேவாமல், காவாயே அருள் ஈவாயே, கன்னி மாதாவே சரணம். மாசில் அமணமும் இயேசுவின் உள்ளமும் மாந்தரின் தவறா நோர கண்டோ. மாசில் அமணமும் இயேசுவின் உள்ளமும் மாந்தரின் தவறா நோர கண்டோ. ஜெபம் செய்வோம் தினம் ஜெபமாலை சொல்வோம்,
ஜெபம் செய்வோம், தினம் ஜெபமாலை சொல்வோம், பாவத்துக்காக பரிகாரம் புரிவோம். மாதாவே சரணம் உந்தன் பாதாரம், போவிக்காதாரம் கன்னி மாதாவே சரணம்